நாளை காலையில் 4:30 மணிக்கு தூக்கிலிடப் போகிறார்கள். இன்று இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. செங்கொடி ஏந்தி வாரீர் திரண்டு ஒன்றாய் என்ற பாட்டையும், செங்கொடி என்றதுமே எனக்கு ஓர் ஜீவன் பிறக்குதம்மா, அதில் நம் கொடி என்பதிலோர் நாதம் பிறக்குதம்மா, என்னை தூக்கிலிட்டாலும் ஊக்கம் பிறக்குதம்மா என்பன போன்ற புரட்சிப் பாடல்களையும் பாடிக்கொண்டே இருந்தார். அது மதுரை சிறைச்சாலை, அதிலும் ஏ பிளாக். அது தூக்கு கொட்டடியின் அருகில்தான் இருக்கிறது. அதில்தான் கூத்தக்குடி சண்முகம், எம்.வி. சுந்தரம், மதுரை வி. கருப்பையா போன்ற முக்கியமான தோழர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்கும்படியாக கம்பீரமாக உரத்த குரலில் அவர் பாடினார், பேசவும் செய்தார். அப்பொழுது 2:00 PM. தோழர்களே, இன்னும் 1-2 மணி நேரமே இருக்கிறது. கழிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணியும் தூக்கு கயிற்றின் நிமிஷங்களேயாகும். கடைசி முறையாக சொல்லுகிறேன், உலக சமாதானத்திற்காகவும் பாட்டாளி மக்களின் நல்வாழ்வுக்காகவும் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதே எனது இறுதி வேண்டுகோள். அதை நிறைவேற்றுங்கள் என்று தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்து தோழர்களை அறைகூவினார். நிசப்தம் குடிகொண்டிருந்த அந்த இரவில் சில மணி நேரத்திற்குள் தூக்கில் மடியப் போகும் ஒரு வீர தியாகியின் உரத்த குரல் அது. புனிதமான சொற்கள் மதுரை ஜெயில் முழுவதையும் ஆட்கொண்டது. எல்லோரும் உடல் சிலிர்த்து நிற்கிறார்கள். காலை 4:15. அதிகாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறார்கள். மெதுவாக கம்பி வேலியின் கதவு திறக்கப்படுகிறது. இப்பொழுது நல்ல இருட்டு. பிறகு நமது அருமை பாலுவின் தூக்கு கொட்டடியும் திறக்கப்படுகிறது. நாதாங்கியின் சப்தம் கணீர் என்று கேட்கிறது. பாலுவின் கரங்களில் விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. புஜங்கள் இறுக்கப்படுகின்றன. கண்டத்தை விட்டு கீழிறங்கும் போது, புரட்சி ஓங்குக, கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று பாலு கோஷம் கொடுத்தார். அவ்வளவுதான். இரவு முழுவதும் கண் விழித்திருந்த ஏ பிளாக் தோழர்கள் தம் சக்தி முழுவதையும் திரட்டிக்கொண்டு முழங்க ஆரம்பித்தார்கள். காம்ரேட் பாலு ஜிந்தாபாத், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜிந்தாபாத், தொழிலாளி வர்க்கத்துக்கு ஜே, செங்கொடிக்கு ஜே என்று கோஷங்கள் ஜெயிலை அதிர வைத்தன. அதைத் தொடர்ந்து 9 பிளாக்கிலும் இரவு முழுவதும் தூங்காதிருந்த 60 தோழர்களும் ஆக்ரோஷத்துடன் மேற்படி முழக்கங்களை முழங்கினார்கள். அதுபோலவே ரிமாண்டில் உள்ள தோழர்களும் இடிபட முழங்கினார்கள். தோழர் பாலுவை அதிகாரிகள் தூக்கு மேடைக்கு இட்டுச் செல்கிறார்கள். போகும் வழியில் ராமநாதபுரம் சதி வழக்கில் ஏ கிளாஸ் தோழர்கள் ப்ரொஃபஸர் எம்.ஜி. நாயரும் ஆவுடையப்பனும் லாக்கப்பாகியிருந்தார்கள். அவர்கள் பாலு வாழ்க என்று முழங்கினார்கள். அதற்கு பாலு, பாலு வாழ்க என்று சொல்லாதீர்கள், புரட்சி ஓங்குக, கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று முழங்குங்கள் என்று சொன்னார். போகும்போதே புரட்சி முழக்கங்களை முழங்கிக் கொண்டே போனார். தூக்கு மேடையில் ஏறியாகிவிட்டது. முகத்தை துணி மறைத்து விட்டது. என்றாலும் புரட்சி ஓங்குக, கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று முழங்கிய வண்ணம் தூக்கு மேடையில் நின்றார். ஜெயிலின் 4 திசைகளிலிருந்து காம்ரேட் பாலு ஜிந்தாபாத் என்று முழக்கங்கள் அதிர்ந்து கொண்டே இருந்தன. தூக்கு மேடையில் ஏறுகையிலும் பாலுவின் வாய் ஒலித்த கடைசி ஓசை கம்யூனிஸ்ட் கட்சி ஓங்குக என்பதுதான். பாலுவின் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டு விட்டது. பாலுவை தாங்கி நின்ற பலகையின் விசை உருவிவிடப்பட்டது. பாலுவின் உடல் விழுகிறது. படக் என்று உயிர் போகிறது. உடல் தொங்குகிறது. வாடன்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அதிகாரிகளும் கண்ணீர் விடுகிறார்கள். பொதுமக்கள் அண்டம் இடிபட ஆயிரக்கணக்கில் கதறி கதறி முழங்குகிறார்கள். சிறையில் 22/2/1951 அன்று காலையில் கருப்பு கொடி தாங்கி தலைக்கவிழ்ந்து ஊர்வலம். இப்படி எழுதிய ஐ. மாயாண்டி பாரதி தோழரும் நம்மில் இல்லை. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற வீரத் தழும்புகளும், கரைப்படியாத தரத்தில் தோய்ந்த சிந்தனைகளும் நம் இயக்கத்தை முன்னோக்கி இட்டுச் செல்லும்.
அவர்களின் வீர தியாகத்தை நம் நெஞ்சிலே ஏந்துவோம் என தோழர் தூக்குமேடை மதுரை பாலுவின் நினைவு நாளான இன்று உறுதியேற்போம்.